திருப்பம் கட்டிய நவசந்தான குடநகன்னே தன்னடம பராஜய பிலிகத்தையிந்த அனைவரும் தோல்வியை ஏற்றுக்கொண்டமையின் காரணமாகவே கூட்டமைப்பை கட்டி எழுப்பியுள்ளனர். தோல்வியடைந்த பின்னர் எங்கு செல்வது என்று தெரியாமல் ஜனாதிபதி தேர்தலையும் மறந்துவிட்டு கட்சியை அமைப்பதற்கு தயாராகின்றார். அவர்களை நினைக்கும் போது பாவமாக இருக்கிறது. நாம் எமது பயணத்தை தொடருவோம். தேசிய பலத்தை நிலைநாட்டுவதற்காக முதுகெலும்புள்ளவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். அவ்வாறு இல்லாதவர்கள் வருகை தரமாட்டார்கள். நாம் எமது பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பின்னர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ கருத்து தெரிவித்தார். போராட்டக்காரர்களுக்கு உரிய ஜனாதிபதி வேட்பாளரை ஜனாதிபதி ஆக்கினோம். 2 வருடங்களுக்கே அவரை ஜனாதிபதியாக செயற்படுவதற்கு உறுதியளித்தோம். அரசாங்கத்தை கொண்டு நடத்த நாம் உறுதியளிப்போம் என்றும் கூறியிருந்தோம். நாம் அதனை சிதைக்கவில்லை. தற்போது எமது கட்சிக்கு வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்தி நாட்டை நேசிக்கும் ஒருவரை வரவழைப்பதற்கான முழு உரிமையும் இருக்கிறது. அதனால்தான் சிலர் இங்கு வந்த ராஜபக்சகள் வேண்டாம் என்று கூறுகின்றனர். ஆனால் நாட்டின் பெரும்பாலாக மக்களை காப்பாற்றிய தலைவர் மஹிந்த ராஜபக்சவும் அவரது கட்சியும் தான். இந்த கட்சி மேலிருந்து உருவானதொன்றல்ல, அடிமட்டத்திலிருந்து உருவானது. பலாத்பா நாயதன் பிரதானி உத்தேனோ